السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد غنية كرياء انبارد شهود غلي شهود صحيح البخاري صحيح مسلم إن இந்த ஹதீஸை பாருங்கள் அதர்தபு முசல் அஷ் அரி ரதி அல்லாஹுன் அவர்கள் நபி சல்லல்லால்லாஹ் வளைவு செல்லம் அவர்களோடு ஒன்றாக இருந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் குன்னம் அரசூலில்லா அஹி சல்லல்லாஹ் அலிஹுவசல்லம் அபி சஃபரின் நாங்கள் ஒரு நாள் நபி சல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம் ஃபஜ் அலன்னா சுய ஜிஹரு நபி தக்பீர் அந்த பயணத்தில் மனிதர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சத்தம்போட்டு ஜிக்கிர் செய்கின்ற நிலைக்கு போனார்கள் மனிதர்களே வக்கால ரசூல் உங்களுடைய மனதுக்கு கேட்கின்ற மாதிரி உங்கள் மனதோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் சத்தமிடாமல் மனதுக்கு கேட்கின்ற விதத்தில் அல்லாவை அலையுங்கள் இன்னக்கும் அசம் அளகாபன் நீங்கள் அழைக்கக்கூடிய அல்லாஹ் செவிடன் அல்ல அவன் தொலைவிலும் அல்லவளா இவன் இன்னக்கும் தது ஊன சமீ அம் நீங்கள் அழைக்கக்கூடிய நிச்சயமாக நீங்கள் அழைப்பது ஒரு செய்மெடுக்க கூடியவன் நன்கு பார்க்கக்கூடியவனைத்தான் தான் அவன் உங்களோடு இருக்கின்றான் வல்லதிக்கும் அஹிலி எந்த ரப்பை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அந்த அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அந்த வாகனத்தின் கழுத்துக்கு இவ்வளோ சமீபமாக இருக்கின்றாரோ அதைவிட அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்று சொல்லலாம் சொன்னார்கள் ஒட்டகத்திலோ குதிரையிலோ பயணிக்கின்ற போது அந்த ஏறி அமர்ந்து பயணிக்கின்ற மனிதன் அந்த மிருகத்தின் கழுத்துக்கு எவ்வளவு சமீபமாக இருப்பாரோ அதைவிட அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிற அபு முசல்லா ஷரி ரஜியல்ல சொல்கிறார்கள் அந்த பயணத்தில் நான் இருக்கும் போது நபிகளாரின் பின்னால் இருந்தேன் நான் என் மனதால் லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா என்ற களிமாவை நான் மொழிந்தேன் ஃபக்காலய அப்துல்லா ஹிபின் கைஸ் அப்துல்லா ஹிபின் கைஸே என்று அபுமசல் அஷரதி அல்லா அவர்களை விழித்து அழைத்துச் சொன்னார்கள் அலா அதுக்கு அலா கன்சிம் மின் குனூசில் ஜென்னா சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் ஃபகுல் து பலா யார சொல்லலாம் ஆம் எனக்கு சொல்லுங்கள் யார சொல்லலாம் என்று சொன்னேன் சுவர்க்கத்து பொக்கி செந்தான் இல்ல ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா என்ற திக்கு என்று சொன்னார்கள் செல்லல்லால் சுமர்கள் முத்தஃபுக்குன் அழகி என்ற தரத்திலே வந்திருக்கின்ற இந்த ஹதீஸை ஹதரத் இமா விமுனு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அல் குரான் உல் அதீம் என்று சொல்கின்ற தப்சீரில் ஏழாவது அத்தியாயம் சூரத்துல் ஆக்ராஃபுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்துக்கு விளக்கமாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கலாம் ஐம்பத்து ஐந்தாவது வசனத்தில் உது ரப்பக்கும் ததர்ரு அண்ட் வஹூஃபியா மூமின்களே நீங்கள் உங்களோட ரப்பை நீங்கள் பணிவாகவும் சாலாயப்பட்ட நிலையும் வகூஃபியத்தன் ரகசியமாகவும் நீங்கள் அலையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னஹூலா யூஹிபுல் நிச்சயமாக வரம்பு மீறுகின்றவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான் அந்த ஹுஃபியா என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கின்ற இம்மா அபுல் கசீர் உல்லா அவர்கள் அதே சூரத்துல் சூரத்துள் அஹராசில் இருநூத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கின்ற ஆயத்தை விளக்கமாக தஃசீருல் உல் குரான் இல் குர்ஹான் குரானுடைய ஒரு ஆயத்துக்கு மற்ற ஒரு ஆயத்து விளக்கம் என்ற அடிப்படையிலே தஃசீர் செய்யும் போது இமாசீர் ரஹிமுல்லா இந்த ஆயத்தை கொண்டு வந்து அல்லாஹ் மற்ற இடத்திலே இருநூத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்வதை போல குபிபத் என்று அல்லாஹ் சொல்கிறானே உங்கள் மனதால் சிக்கி செய்யுங்கள் என்று சொல்வதை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்தின் அர்த்தத்தை விளக்கத்தை பாருங்கள் நபியே உம் மனதுக்குள் மிக்க பணிவோடும் பயத்தோடும் மெதுவாக சொல்லி உரத்த சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் உமது நினைவு கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான் நபியே உம் மனதிற்குள் மிக்க பணிவோடும் உம் மனதிக்குள் என்ற வார்த்தை அல்லா ஃபி நப்சி என்ற வார்த்தையில பயம் படுத்துகிறான் என்பது ஒரு மனிதன் மனதால் அவர் அவருக்கு கேட்கின்ற விதத்தில் உரத்த குரல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை தான் இங்கே அல்லாஹ் உணர்த்துகிறான் தப்சி இப்னு கசீரை நீங்கள் திரட்டி பார்த்தால் கண்ணியமான சூரத்துல் அஹ்ராஃப் ஏழாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஐந்தாவது வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போதும் சஹிஹுல் புகாரி சஹி முஸ்லிமில் வருகின்ற அந்த ஹதீஸை தான் இமாம் இபுனு கசீர் அஹிமுல்லா அவர்கள் இரண்டு ஆயத்துக்கும் ஒரே ஹதீசை விளக்கமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் தப்சீர் இபுனு கசீர்ல சொல்லும் போது இந்த ஆயத்துக்கு விளக்கமாக நபிகலாருடைய சம்பவத்தை இந்த ஹதீஸை கொண்டு வரும்போது அய்யஹன் நாஸ் அலா அன்புசிக்கும் சத்தம் போட்டு அல்லாவை அழைத்த போது நீங்கள் சத்தம் இல்லாமல் உங்கள் மனதுக்கு கேட்கின்ற மாதிரி நீங்கள் அல்லாவை அலையுங்கள் நீங்கள் ஒரு செவிடனை அழைப்பதில்லை தொலைவிலும் ஒரு மனித ஒரு ஒருவனை அழைப்பதில்லை நீங்கள் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நெருக்கமான அல்லாவை தான் நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று நபிகளார் கற்றுக் கொடுத்த அந்த ஹதீஸை தான் மிபுனு கசீர் ரஹிமுல்லா அவர்கள் விளக்கமாக கொண்டு வருகிறார்கள் இந்த ஹுஃபியா என்ற இந்த வார்த்தைக்கு இம்மானு கசீர் ரஹிமுல்லாஹ் அவர்கள் அதற்கு அப்துல்லா அஹ்பின் அப்பாஸ் ரதி அல்லா அவர்கள் சொன்ன தஃசீரை சொல்லும்போது அஸ்ஸிர் ரகசியமாக நீங்கள் அல்லாவை அலையுங்கள் என்று சொல்கின்றது விளக்கத்தை சொல்கிறார்கள் எனவே எப்போதும் உரத்த குரலால் சத்தமிட்டு தான் சொல்வது தனக்கென்னு தெரியாமல் போகின்ற அர்த்தம் தெரியாமல் விளக்கம் தெரியாமல் உணர்விலந்து சொல்கின்ற திக்கர் என்பதை விட இஸ்லாம் கற்றுத்தருகின்ற திக்கர் அவர் மனதால் செய்து செய்து அல்லாவிடத்தில் நேரடியாக அவர் அல்லாவோடு தொடர்பை ஏற்படுத்தி உணர்வு பூர்வமாக அவர் சொல்கின்ற திக்கர் அவருக்குள்ளேயே ஒரு தனிமைப்படுத்தப்பட்டதாக செய்கின்ற சிக்கிரை தனு தலைங்கி சொல்கிறான் அப்போதுதான் அவருடைய உள்ளம் இறங்கி இலகி அந்த உள்ளத்தால் கண்ணீர் விட்டு அழுகின்ற நிலை வரும் வரஜுலா ஹாலியன் தாய்நாகு அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்கிறான் அதில் ஒருவர் தனிமையில இருந்து கொண்டு அல்லாவை நினைத்து கண்ணீர் வடித்த மனிதன் என்று சொன்னார்கள் அல்லாவை விக்ரி செய்து கண்ணீர் வடித்த மனிதன் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் எந்த அவையிலே இருந்தாலும் அவன் கண்ணால் கண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நினைவு அல்லாவுடைய நினைவு அவன் அல்லாவை நினைக்கிறான் தன் மனதால் ஆக உயர்ந்த சிக்ராக கண்ணியமான சகோதரர்களே இது இருக்கிறது இதைத்தான் அல்லாஹு தாலா நபி சலாசமருக்கு கற்றுக் கொடுத்தது அந்த சபையிலே அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போட்டு சொன்ன அந்த மனிதர்கள் சத்தம் விடுகின்ற போது நீங்கள் உங்கள் மனதிற்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்கள் என்று சொல்லி விக்ரின் வடிவத்தையும் விதத்தையும் நபிகளார் கற்றுக் கொடுத்தார்களே இதுதான் நமக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களாக பாங்கு போன்ற தல்பியா போன்ற அது அடையாள சின்னங்களாக காட்டப்பட்டது சத்தமிட்டு நபிகளாக சொல்ல சொன்னார்கள் அதை தவிர இருக்கிற பொதுவான அடிப்படைகளை பார்க்கின்ற போது அது அல்லா கற்றுத்தருகின்ற ஆறாவது இருநூத்தி ஐந்தாவது வசனம் சொல்கின்ற அதுக்கு உங்கள் மனதிலே மனதால் மனதுக்குள்ளே நீங்கள் அல்லாவை நினைவுபடுத்துங்கள் என்று அல்லா சொல்கிற அந்த ஆயத்தொரு பலமானதாக இருக்கிறது மட்டுமல்ல வதூனல் ஜஹிர் சத்தமின்றி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற அல்லா மினல் கவுலி வார்த்தையால் உரத்த சாதாரணமாக கேட்கின்ற மாதிரி என்று தனக்குள்ளே கேட்கின்ற மாதிரி பில் உதுவல் அசால் காலை இரு மாலையிலும் நீங்கள் திக்க செய்யுங்கள் வளர்த்த கும்பினாசிலின் மறந்து வாழ்கின்றவர்கள் ஒருவராக நீங்கள் ஆக வேண்டாம் அண்டல்லா சொல்கிறான் அல்லாஹு எங்கள் எல்லோரையும் பொருந்திக்கொள்வானாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில் விகிதம் செய்யக்கூடிய பக்குவத்தை எல்லாம் எங்கள் எல்லோருக்கும் ஆலமீன்